என்ன அம்மணி பாக்குறீங்க? இது எங்க வீடு இல்ல, கோயில். உள்ள வந்தா உங்களுக்கே புரியும். போலாம் வாங்க. மாமா, யார் இவங்க? புதுசா இருக்காங்க. இவங்க பேரு யாமினி. யாமினி, இவங்க என் தம்பி வைஃப் ராகினி. இது இவங்களோட அம்மா. இவங்களை பத்தின டீடைல்ஸ் உள்ள எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். வாங்க வாங்க. அம்மா, யாருமா இவ? வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. பாரதிக்கு சக்காலத்தியா இருந்தா தேவலாம். யாரோ நமக்கு என்ன? உன் புருஷன் இப்படி யாரையாவது கூட்டு வராம இருந்தா சரி. ஓ, இவங்கதான் என் அப்பா அம்மா, இந்த கோயிலோட தெய்வங்கள். வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. புவி, யார் இது? இவங்க பேரு யாமினி. யாமினி, அவங்க தான் என் ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். பைக்கில் கேக் வாங்க போயிட்டு இருந்தேன். அப்போது இவங்களை ரெண்டு ரவுடிங்க துரத்திட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டருந்து காப்பாற்றி இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டாங்க. நல்ல காரியம் பண்ணியிருக்க புவி. ஒரு வயசு பொண்ணு நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு வராம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டிய. பாருமா, இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது. நமக்கு மேல இருக்கிற கடவுள் நம்ம கூட இருக்கிறதா நினைச்சுக்கணும். அப்பதான் நமக்கு எந்த ஆபத்தும் கிட்ட வராது. புவி, இவங்க மாமாவால பிரச்சனைனா போலீஸ்ல ஒப்படைக்கலாம், இல்லனா ஒரு நல்ல லேடிஸ் ஹோமா பார்த்து விட்டுடலாம். இவங்க இங்க இருந்தா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. பாரதி, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கட்டுமே. இவங்க மாமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஹோம்ல கொண்டு போய் விட்டுறலாம். ஏம்பா புவி, ரோட்ல நிறைய பேர் அனாதையா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன். ஏனா இது வீடா என்ன? அன்பு சத்திரம் தானே. ஏற்கனவே அன்புன்னு ஒரு அண்ணக்காவடி இருந்தான். இப்போ அவனோட மாமான்னு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி இப்படி சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ இவ அந்த ஆளுக்கே தண்ட சோறு. எந்த வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டே வந்து மூக்க பிடிக்க தின்னுகிட்டு இருக்கு. இதுல வேற வர்றது போறதுங்களுக்கெல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வடிச்சு கொட்டணுமா? இது பார், ஒன்னெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் சோறு போட்டுட்டு இருக்க முடியாது. ஏதாவது வேலை சரியா? நீ வேணும்னா ஒண்ணு செய்யலாம், எங்களுக்கு நீ வடிச்சு கொட்டு. சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பேங்க. இது பார், இந்த வீட்டு எஜமானி மாதிரிலாம் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. சமைக்கிற வேலைய மட்டும் பார்க்கணும். கோமதி, அந்த பொண்ணே பாவம் பயந்திருக்கா? அவளை போய் வேலை செய்யணும் சொல்லிட்டு இருக்க. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, புரியுதா? மா, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்றாங்க, அத நான் செஞ்சுட்டு போறேன். அண்ணி, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனைனு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதான் அவளே சொல்லிட்டால வேலை செய்யறேன்னு. ஏய், என்ன பாத்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க? போப்போ, எல்லாருக்கும் போய் முதல்ல டீ போட்டு எடுத்துட்டு வா. உன் சமையலோட லட்சணத்தை முதல்ல டீல இருந்து ஆரம்பி பாப்போம். அத்த கூப்பிடுறாங்க, போங்க. கிச்சன் எங்க இருக்கு? வா வா, நான் கிச்சனை காட்டுறேன். போமா போங்கம்மா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுங்க. நான் போய் கதிரை வந்த அலங்காரங்கள் ஒழுங்கா பண்றேனா பாருங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. வா, போலாம். அத்த, பார்க்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிக்காம
நம்ம வீட்ல ஒருத்தர தங்க வைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. ஆமா பாரதி, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலும் சரி, யாராவது உதவி கேட்டு வந்தாலும் சரி, அதுக்கு முன் போலும் பின் போலலாம் பார்க்க கூடாதுன்னு உங்க மாமா சொல்வாரு. ஆமாமா, அந்த பொண்ணுக்கு இப்ப நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? பாரதி, இந்த கேக்க கொண்டு போய் வச்சிரியா? தல்ல மா, என்னமா நடக்குதுங்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே இந்த பாரதி அன்பு மாமான்னு ஒரு கிழவனை கூட்டிட்டு வந்திருக்கான். அவளுக்கு நான் இளைச்சவன் இல்லைன்னு புவி மாமா எங்க இருந்தோ வந்து இவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இது என்ன வீடா இல்ல ஆசிரமமா? இது வீடு இல்ல, ஆலமரம். இங்க எந்த பறவை வேணாலும் வந்து கூடு கட்டலான்னு எங்க அண்ணன் ஆசைப்படுறாரு. நான் என்ன செய்ய முடியும்? 1000 தான் இருந்தாலும் எங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி பேசக்கூடாது. ஏய் காயத்ரி, எங்க அண்ணன் பேச்ச நான் என்னைக்காவது தட்டி இருக்கனா? மா, நீ தான் உங்க அண்ணனை மெச்சுக்கணும். உனக்காக உன் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? அவர் சொல்றதெல்லாம் நீ கேக்குறதுக்கு நான் சொல்றத நீ கேக்கலனா உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு என் கல்யாணம் அன்னைக்கு அந்த மனுஷன் ஈவருக்கு இல்லாம சொல்லல? அதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் அண்ணா அண்ணன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற? என்ன என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? எந்த டப்பால என்னென்ன இருக்குன்னு காமிங்க. என்ன வந்ததும் வராததுமா உனக்கு இவ்ளோ திமிர? எங்களை எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க உன்ன? இந்த கைய ஓங்குறத திமிரா பேசுறதுல என்கிட்ட வச்சுக்கிட்டா இந்த கைய உடைச்சிருவேன். மா, பாத்தியாமா? இவளை அடிச்சு வெளியே துரத்திட்டா அப்புறம் பாரதி யார அடிச்சு துரத்துறது? பாரதியவா? என்னமா சொல்ற? யாமினி, வெரி குட். நான் சொன்ன மாதிரியே நடிச்சு சூப்பரா வீட்டுக்குள்ள வந்துட்டியே. யூஆர் கிரேட். உன் வேலை என்னன்னு நான் சொல்லிருக்கேன்ல, புவி கூட பழகி நான் அவர் மேல பழிய போடணும். இதனால பாரதியும் புவியும் பிரியணும். இந்த வேலையை செய்யதான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு குடும்பத்தை வாழ வைக்க தான் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு குடும்பத்தை அழிக்க எனக்கு நல்லாவே தெரியும். என் வேலைய பார்த்து நான் கேக்குற பணத்தை நீங்க கொடுக்கணும், அத நீங்க மறந்துடாதீங்க. சபாஷ், பாரதிக்கு சரியான போட்டி நீதான். ஆனாலும் பாரதி விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கூட உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அவ என்ன சொன்னா பாத்தியா? உன்னை கூட்டிட்டு போய் ஹோம்ல சேர்க்கணும்னு சொன்னா. அதுக்கு முன்னால நீ அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். புவி புவின்னு அலையிற அவளை என் புருஷன் பாவின்னு கதற வைக்கணும். புவிக்கும் உனக்கும் தொடர்புன்னு எல்லாரையும் நம்ப வச்சு நான் விரிக்கிற வலையில பாரதிய சிக்க வைக்கணும். யாமினி, சிக்கல்ல கொண்டு வர்றது மட்டும்தான் உன்னோட வேலை, மத்தது எல்லாம் இந்த கோமதியோட வேலை.